பாத்தீங்கன்னா ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க எனக்கு. பப்பாளி சட்னி ரெடி ஆயிருச்சு. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்ஃப் டியூப். ஐ அம் சம்பத் அண்ட் சிவகணன். முழு ஆடு இதை தான் இன்னைக்கு சமைக்க போறோம். கூடவே நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா, வணக்கம், நான் தூத்துக்குடி மீனவன். ஆமாங்க, தூத்துக்குடி மீனவனோட தான் இன்னைக்கு நம்ம சமைச்சு சாப்பிட போறோம். முழுசா வீடியோ பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொட்டிக்கல முழு ஆட்டை முழுசா முக்கி எடுத்து அப்படியே வாஷ் பண்ணி எடுத்துருவோம். எப்பவுமே நீங்க மீனோட தான் மீன் நண்டோட சுத்தீங்க. இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்தனால நம்ம ஆறாட சுத்திட்டு இருக்கிறோம். ஆட சமைச்சிட வேண்டியதா ஜி? ஆட கிளீன் பண்றீங்களா? போடுங்க போடுங்க. முழு ஆட்டை கீறி எடுத்துக்கலாம். எப்பயுமே சிவகண்ணன் வந்து இந்த கட்டிங்க்கு தான் ஃபேமஸ். வேற லெவலில் தொங்க விடுவாங்க. அவங்க தக்காளி வெட்டினாலும் சரி, வெங்காயம் வெட்டினாலும் சரி, பாருங்க, சர 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 வெட்டி முடிச்சுட்டு சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஆமா, இந்த அளவுக்கு நம்ம குத்தி விட்டா தான் மசாலா உள்ள நல்லா இறங்கி வந்து வரும். கறிய வெட்டில கைய வெட்டி போடுவாரு, அதெல்லாம் தள்ளி வச்சுக்கிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு அசிஸ்டன்ட் இருக்காங்க எனக்கு. ஆமாம், வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ரெண்டு பேருமே எப்படி வேலை செய்கிறாங்க பாருங்க. இவர் தான் வேலையை செய்ய மாட்டேங்கிறேன் அப்படி, வேலை செய்கிற பேரில் குத்திட்டு இருக்கிறேன் அப்படி. யா, இந்த குத்தல் நாங்கள் பண்ண மாட்டோமா? சரிங்களா, ஆடை வந்து முழுசாக நம்ம கீறி எடுத்துட்டோம். அப்படியே தான் நம்ம சுட போகிறோம். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். எதுக்கு பப்பாளி போட்டு ஊற வைக்கிறோம் அப்படின்னா, மட்டன் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும், அதுக்காக தான். எப்படின்னு பாருங்க. பப்பாளி சிங்குச்சா தட்டி எடுத்துப்போம். பப்பாளி சட்னி ரெடி ஆயிருச்சு. பப்பாளி சட்னியா? ஆமாம், இட்லி கூட சாப்பிட்றா சாப்பிடுங்க, தோசை கூட சாப்பிட்றா சாப்பிடுங்க, இல்லை அப்படியே குடிக்கிறதுனால குடிங்க. சம்பத்கான் ரொம்ப மும்பரமா பப்பாளி பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. சம்பத்கான் பேஸ்ட் ரெடி, ஊத்துங்க. சம்பத்கான் இடிச்சாரு, நம்மால் பப்பாளி ஊத்துறாரு, நம்மால் தடவுறாரு. கல் தான் சம வீட்டாக இருக்கு. சரியான வீட்டாக இருக்கா? நல்ல வீட்டாக இருக்கு. சம்பத்கான் டிபார்ட்மெண்ட் அதெல்லாம். ஆமாம், உங்களுக்கு கட்டி உங்களுக்கு அம்மியா? ஆமாம், பப்பாளி நல்லா தடவியாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே நம்ம மூடி ஊற வைக்கலாம். முழு ஆட்டுக்கு மசாலா தயார் பண்ணிடலாம். என்னென்ன மசாலான்னு பாருங்க. தயிர் அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு, தயிர் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கோமோ அந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லா சேர்த்துக்கணும். மிளகுத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மசாலா எல்லாமே போட்டோம். அது கூடவே பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம். பிளாக் சால்ட்டுனா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, கருப்பு உப்பு அப்படின்வாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், இதையும் போட்டுடலாம். பிளாக் சால்ட், பிளாக் சால்ட் எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்காது. பிளாக் சால்ட்டுக்கும் ஒயிட் சால்ட்டுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஒயிட் சால்ட்டு அப்படின்னாவே நம்ம ஒரு மடங்கு எடுத்துக்கணும். அதை வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு மூணு மடங்கு நம்ம பிளாக் சால்ட் எடுத்தால் தான் இந்த உப்பு வந்து டேலியாகும். இப்போ பிளாக் சால்ட் போட்டாச்சு, அடுத்ததாக ஒயிட் சால்ட்டு போட்டலாம். அது கூடவே நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படியே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஆடு பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடுவோம். ஆட்டுக்கு இப்போ மசாலா தடவி எடுத்துக்கலாம். நல்லா
நல்லா மசாலா உள்ளே இறங்குற அளவுக்கு தடவி விடணும். நம்ம ஏற்கனவே நம்ம கீறி வச்சுருப்போம். எதுக்கு இந்த அளவுக்கு நம்ம கீறி வச்சுருக்கோம்னா, அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி வெந்து வரும். அதுக்காக தான். சம்பத்கான் சொல்லுங்க, சுடலாமா? சுடுங்க சுடுங்க. நம்ம நல்லா திருப்பி திருப்பி மசாலா போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உள்ள கறிக்குள்ளே நல்லா மசாலா ஊறி வரும். இப்போ நம்ம மசாலா தடவிட்டோம், இதை மறுபடியும் நம்ம ஒரு ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். சம்பத்கான் முடிடலாமா? ஓகே. ஆட்டை போட்டுடலாமா? போட்டால் எனக்கு தொட போட்டுருவோம். ஒரு பீஸை கொடுத்துருங்க, முழுசாக சாப்பிட்ருங்க. நமக்கு ஆடு பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்குது. அதுக்கு பட்டர் தரவருக்கு நமக்கு ஒரு ட்ரெஸ் தேவை. அதனால ஒரு நேச்சுரலான ட்ரெஸ் ரெடி பண்ணுவோம். ஓலையை நீட்டாக செதுக்கணும்னா இதையே நம்ம ப்ரெஷ் ஆக்கிடலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ப்ரெஷ்ஷுக்கு ரெடி பண்ணிட்டோம். அதை நீட்டாக நேர்கோட்டில் கட் பண்ணிப்போம். கட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நல்லா தட்டினோம்னா நமக்கு ப்ரெஷ் ரெடி. ஆடு ஒன் சைடு நல்லா வெந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டு அதிகமாக வச்சிடலாம். அப்பா சரியான சூடாக இருக்கு. தென்னை மர ஓலை இதுலேயே நம்ம பார்த்திங்கன்னா ப்ரெஷ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜாக பார்த்தீங்கன்னா ஆட்டு இதில் பட்டரை நல்லா தடவி விடுவோம். அப்போ தான் ஒரு டேஸ்ட் கிடைக்கும், நல்ல முருவலாக ஒரு சூப்பர் ஸ்மெல்லோட ஒரு டேஸ்ட் கிடைக்கும். ஃபைனலாக பட்டரை தடவில வாங்க. அம்மக்கா ஆனால் ஓவராக இருக்கு, பட்டரை தடவிடுங்க. அதுதானே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக நமக்கு ஆட்டு பார்பிக்யூ வெந்துட்டு இருக்குது. இப்போ எடுத்து வச்சு சாப்பிட போயிடலாம், ஏன்னா இருட்டாயிருச்சு. உடனே சாப்பிட்டு உடனே கிளம்புவோம், ஏன்னா இருட்டாகி போச்சு, மழை வேற வர மாதிரி இருக்குது. ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு சொல்லிட்டு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இவரை காக்க வச்சுட்டோம். இதுக்கு மேலே காக்க வச்சா அவர் ஊருக்கு கிளம்பிடுவாரு. அதனால முதல் வேலையை சாப்பிட்டுருவாங்க. ஜி எடுத்துடலாமா? எடுத்துருவோம்னாச்சு. அவ்வளோதான், அலேக்கா எடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நமக்கு அருமையான வெத்த பீஸ் ஒன்று கிடச்சிருக்குது, முழு ஆட்டோட லெக் பீஸ். இத்தனை நாள் கோழியோட லெக் பீஸ் தான் பார்த்துட்டுருந்தேன், இன்றைக்கி ஒரு பெரிய ஆட்டோட லெக் பீஸே கிடச்சிருச்சு. இன்றைக்கி ஒரு கடிதா ஃபுல் தொடையும் ஒரே கடியில் சாப்பிட போகிறோம். நல்லா கறியெல்லாம் வெந்துருச்சு, சூப்பராக வந்துருக்கு. சாப்பிடுவோமா? சீக்கிரம் லேட் பண்ணாமல். சம்பத்கான் பல நாள் கனவு நிறைவேறிச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க, முழு தொடை ஆட்டோட தொட்டை அப்படியே கிடச்சிருக்கேன். சூப்பராக அந்த பட்டுலாம் நல்லா தடவி அந்த வாசம் கறியும் நல்லா வெந்திருக்கு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே சூப்பராக வந்துருக்கு. இந்த தொடைக்காகவே பல மணி நேரம் நான் சாப்பிடாமே இருந்தேன். இது எப்படியாவது முழுசு சாப்பிட்ணுன்ட்டு எங்க ஆரம்பிக்கிறது எங்க கடிக்கிறதுனே தெரியலையோ.
கீமுக்கு முன்னாடி போயிட்டார் சம்பத்கான் வேற ஒண்ணும் கிடையாது குட்டன் வந்து நல்லா வெந்திருக்கு மெயினான விஷயமா தான் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு அருமையான மட்டன் பார்பிக்யூ செஞ்சோம் டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது அருமையா வெந்திருந்தது சூப்பரா இருந்தது இத நாங்க சொல்றதுல தூத்துக்குடி மீனவன் அவர் சொல்லிட்டு சூப்பரா இருக்கு இந்த கறி என்னன்னு தெரியல வாய கொஞ்ச நேரம் கூட சும்மா விடல சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கேன் ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மலவரமா இருக்கு தூரல் விழுந்துட்டு இருக்கு தூத்துக்குடி மீனவனோட சேனல் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம அவங்க சேனலும் போயிட்டு பாருங்க இத்தோட இந்த வீடியோ முடிச்சு இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோ பண்றோம் பாய் பாய்.